ஏப்பா என்ன இத்தனை நண்டி வால் போட்டு சுட்றாங்க அடேங்கப்பா 10 பேர் படுக்குற பாய் மாதிரில இருக்கு ஏப்பா கலர் கலரா வேலி வெச்சிருக்காங்க கறியை பிடிச்சிட்டு மலையாள படமா இருக்குமோ மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாடுங்க அதையும் இல்ல காணோம் அதானே புத்து நீதான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க நீ பார்த்து படி சொல்லு பாக்கலாம் நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற அப்பனா உழுவ போவா தானாப்பா சுத்த விவரம் கிட்டவனா இருக்கிய இன்னைக்கு பூரா உழுவா அஞ்சு ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான் அந்த ஆள் வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா அப்பனா ஏழு ஓட்டு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமா ஏகப்பட்ட செலவு இருக்குல்லப்பா என்னங்கடா இங்க கூட்ட நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல எம்எல்ஏ வரா ஆடா பாவிங்களா தற்குறி பசங்களா ஏய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலஞ்சிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கிறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்கேன் அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன் அதான்டா இது வழக்கா பசங்களா சாதாரண லோக்கல் டாக்டர் ஆரம்பமே சரியில்லை நீங்களா பஞ்சாயத்து பண்ண போறீங்க பட்டணத்துல இருந்து படிச்சு வந்திருக்கீங்க நீங்க கிராம பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்க வேணாமா பாருங்க ஆனா அவன் தெரியாத போயெல்லாம் அள்ளி விட போறா பாருங்க எங்க கிராமத்து கோச்சை எழுதாங்க வாங்கி வாழைக்கண்ணு நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊர் மான மரியாதை எல்லாம் போச்சு அத பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியை தாவல் செய்யற தப்புக்கு தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி தம்பிள்ளி குத்தி தலை மேல ஏத்துறது வழக்கம் அது மாதிரி செஞ்சுட்டு போங்க அப்படியே 500 ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு நான் பேசலாங்களா அட நீங்க ஒண்ணு இங்க படிக்காதவங்களே பலர் பலர் கேள்வி கேட்கறாங்க நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு நாலு வார்த்தை கேளுங்க இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே தப்பு பண்ணுங்களை எதுவுமே கேட்கலையே இவன் அதுக்கு விசாரிக்கணும் முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல ஒண்ணுக்கு 3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்ட அது சரிங்க 3 தடவை இவங்க திறமை பாக்குறதுக்காக பஞ்சாயத்து ஓடி இருக்கும் சட்டு போட்டு செஞ்ச தப்புக்கு தனிமையை கொடுங்கப்பா அடே நிறுத்துங்கப்பா டாக்டர் நம்ம நினைக்கிறாரு டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளே போயிருக்காங்க முடிச்சு போட போறவன் என்னன்ற நம்பிக்கைதான் பொண்ணு முந்தாணி வச்சிருக்கா கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பாத்து பையன் ஒண்ணு நுழைஞ்சிட்டான் என்னங்க ஏன் பேசுறீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருக்காங்க அதை பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க
போத்திட்டு படுத்துட்டானே படுத்துட்டு போத்திட்டானே தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு அவ்வளவுதான் அப்படினா அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா இத சொல்றீங்களே இது நியாயம் நீங்க கேளு ஏய் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டறியா இந்தப்பா இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லுது நாளை காலையில இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும் இது பஞ்சாயத்தார் முடிவு என்ன சரிதானே சரிதான் கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்பு குழு நடந்து போறாங்க ஆமாமா இது முக்கியமான விஷயம் கேட்டுங்க டாக்டர் தம்பி போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு பிரமாதம் அசத்திட்டீங்க போங்க सिक्रेट என்ன புரியலையா இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாடுறாங்க தெரியுமா நான் மட்டும் இந்த சிகரெட் குடிக்கிறது நிறுத்திட்டேனா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும் அந்த தொழிலே பாதிக்கும் அவங்க எல்லாம் பட்டினி இருப்பாங்க அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே குடிக்கிறேன் அப்ப சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுதே அங்க தான் கவனிக்கணும் சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல சிகரெட் விக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல ஏன்னா கவர்மெண்ட்க்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு अलगू उम्म उन्मे நீ சொல்ற மாதிரி இந்த நகனட்டலாம் சின்ன வீட்டுக்கு வந்தோம்னா சரிப்பட்டு வரும் டாக்டர் நல்லா புரியும்படியா சொல்லுங்க ஆ உனக்கு வக்கலத்து வாங்குறத நினைச்சுக்காத நீ இருக்கி புடிச்சு அவரையும் வெல்ல போறாரு நான் என்னங்க பண்ணுவேன் அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்பல தெம்பு இல்லங்களே தெம்பு இல்லையா எங்க கைய காட்டு நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைரேக பாக்குறீங்க முதல்ல நான் ரேகைய தாங்க பாப்பேன் என்ன போற கேஸ் அந்த முதல்ல சொல்லலாம் பாருங்க எதுக்கு வீணா வைத்திய செலவு எப்படி இந்த ரேக போற மாதிரி தெரியதா இருக்குற மாதிரி தெரியதா ஏமா நீ இந்த ஆளுங்க வாந்தே ஆவணுமா என்னங்க இவர் இப்படி சொல்றாரு ஆமா நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு அது இல்லையா இந்த கை ராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு அத இந்த அம்மா கையிலே தான் இருக்கணும் டாக்டர் நிஜமா சொல்றீங்க ஓ நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சதுதான் அதிகம் கல்யாணி கல்லானாலும் கனவே புதையலானாலும் புருஷம்மா டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர் மருந்துலாம் ஒண்ணு வேணா அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சிட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க சரியா போயிரும் கல்யாணி நீ வா பொதையில கிடக்குற ஒரு நல்ல டாக்டரா பாப்போம் பாத்துமா பாத்து காத்து அடிக்குது பறந்துற போற எங்க டாக்டரே உங்களுக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன் அப்படியே எனக்கு பாருங்க உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்டே வெளியூர்ல இருந்து வந்தவனதான் நீ கட்டிக்குவே
ஏங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க டாக்டர்னா கோட்டலாம் போடுவாங்கல்ல கோட்டா ஓ கோட்டா அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க எப்ப சொன்னா நல்லா இருக்காதுனே நான் சொல்றேன் நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க पाकाम இப்படி பலகே இருந்ததுனா ருசிகாவ மனசு அலபாயந்தா அதுல ஒண்ணு தப்பே இல்ல நீங்க ஒன்னு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி தாலியா நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன் தாமா நானாவது கரையில இந்த மூணுல என்ன குழப்பம் பார்த்தல்ல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதுல ஒண்ணு தப்பா தெரியலங்களே ஐயா தாபகனா தாபளையா இவன இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலி கட்டுங்க नोय कैपिटी நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா ராத்திரி சினிமாக்கு போனியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாடிய பார்த்தா தெரியுதே என்ன படம் 16 வயது நீ அது சரி அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவாரே அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க நாடி கொக்கரக்கோன்னு ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி ஏன் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படினா நான் உங்ககிட்டயே பேசிறேனே வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வெச்சுக்க அப்புறம் நான் ஊரே மாத்தி வேண்டியதுதான் மாத்திரையை மாத்தறால மாத்துங்க ஆனா ஊரே மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்ளோ பெரிய மனசை வச்சிக்கிட்டு சின்ன மனசுன்றேமா உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா எடுத்த காலி பண்ண डॉक्टर பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல ஆனா கற்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்கணும்னு தான் ஆசை நீங்க என்ன சமாதானப்படுத்ததா இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் செனப்பா மாறதுக்கு மருந்தே இல்லையா मरंदा मात्रे
இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல கலர் ஆயிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. போத வேண்டாம். சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? உடம்பு வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்னேன். நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? வெளியூர். அஞ்சா அதுல உனக்கு பிறந்தது எத்தனை பெருமாள் சொன்னது என்ன அர்த்தனாங்க? ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கு இருந்தாலும் நூறு வீட்டுக்கு பாப்போது, அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் துருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்க. இவ்வளவு நாளா உன்னை கும்பி என்ன பிரயோஜனம்? என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அவர் வெளியூர் காரரா இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ல பொண்ணு கேட்க நாள் கடத்தினாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு, இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. அந்த வெளியூர் மாப்பிளைக்கு என்னைய கட்டிவிடு. கவலைப்படாதே பெண்ணே, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையும். சாமி பேசல, நான் தான் பேசினேன். இது எங்க இங்க வந்தான் பாக்குறியா? பூசாரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சரி, சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்காது. இந்த சாமி உன் பிரச்சனையா தீர்த்து வைக்க போகுது? உனக்கு இப்ப நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா உன் மனசுல இருக்கிற வெளியூருக்கான யாருன்னு வெளியே சொல்லிடு. அதெல்லாம் சாமிக்கு தெரியும். இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு? இந்த ஆசாமி கிட்ட சொல்லு, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். புரிசனா வரப்போற ஒரு பேரை எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க. நீ விளாவரியா சொல்ல வேணாம், ஒரு கோடு போடு, நான் ரோடே போட்டுக்கிறேன். அந்த கல்யாணம் பாருங்க, தெரியும். மேடு பள்ளம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான், எங்க போறோம் சொல்ல மாட்டீங்களா? வேற ஒண்ணு இல்ல டாக்டர், நம்ம அழகம்மாவை நிச்சயம் பண்ண பையன் இந்த ஊர்ல இருக்கிறாரு. இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன். வழியில தஞ்சையில உங்களை வேற பார்த்தல, வாங்க பேசிட்டு போவோம். நீங்க ஆயிரம் சொல்லுங்க, மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டுருக்கீங்க. தம்பி, தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும்? அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கானே, நிறைய சீர்வரிசை கேட்பானோன்னு பயந்தேன். பொம்பளைங்க ஏதோ பொங்கல் வைக்கிறாங்க, அவங்க கிட்ட விசாரிப்போம்.
எந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்க? மதுரை வீரனுக்கு. மதுரை வீரனுக்கு சாமியே காணா? இத குடிச்சு பாருங்க, சாமி தன்னால வரும். அப்படின்னா சாராயமா காத்துறீங்க? தாத்தா எப்படி தெரியுது? இன்னாங்கம்மா இது சாராயங்காசரத போய் என்னமா மாரியாதாரு கூழ் காசுற மாதிரி சொல்றீங்க? போலீஸ் சொன்னா புடிச்சுக்கத? போலீஸ் வந்தா நாங்க ஏன் பேச போறோம்? எல்லாம் எங்க முதலாளி பாத்துப்பாரு. இதுக்கு ஒரு முதலாளியா? யாருமா உங்க முதலாளி? அந்த படுத்திருக்காரு அவர் தான். என்னமோ கேக்குறாங்க, பதில் சொல்லு. அடடே வாங்க வாங்க முத்தம்மா, ரெண்டு பட்டைகளை சுத்தமா கழுவு. ஏய் கடையில போய் பக்கோட வாங்கிட்டு வர. வாங்க. பொம்பளைங்களே சாராயம் காய்ச்சி வைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? ஏம்பா இதுதான் உனக்கு தொழில்? நீ முதல்லயே சொல்லலையே. நீங்க கேக்கலையே. ஏ அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன். ஏங்க இவனுக்கு அழகம்மாவை கட்டி கொடுக்க போறீங்க? என்னையே அழகம்மா, பேர் தான் அழகம்மா. ஆனா அது அனாதை கழுத தானே. உங்க வயசுக்கு போய் அவனை போய் பிடிச்சிட்டு கையெடுங்க, கையெடுங்க. என்ன புடி? எதுக்கு என்ன புடி சொல்றான்? எதுக்குன்னு சொல்லு. சொல்றானா? என்ன மருந்து உடம்பு நல்லா இருக்கு. உடம்பு சரியில்லைனாதான் மருந்து சாப்பிடணும் இல்ல, மனசு சரியில்லைனால மருந்து சாப்பிடலாம். அப்ப அந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா? ஏன் குடிக்கிறது பாத்தலையா? என்ன டாக்டர் சொல்ற? உங்களை ரொம்ப நாளா கவனிச்சு வரேன், ஓயாம குடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பேரையான ஒருத்தன் இருந்தா அவன் ஓ வயசுல இருப்பான். என் நிலைமை என் கதைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. கதை சொல்றதுல என்ன வயசு வித்தியாசம்? 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ண விரும்பினேன், அவளையும் என்ன மனசார விரும்பினான். எனக்கு புடிக்கிற பழக்கம் இருந்ததுனால அவங்க அப்ப எனக்கு அவளை கட்டித்தர மாட்டேன்னுட்டான். அந்த கவலையில இன்னும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க விரும்பின பொண்ணு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு, அதனாலதான் நீங்க அதிகமா குடிக்கிறீங்கல்ல? என்னைக்காவது நான் குடிய நிப்பாட்டுவேன், அன்னைக்கு இந்த பொண்ணு என்ன கட்டிக்கலாம்னு சொல்லி என் பின்னால நிழலா சுத்துறான். எங்க அந்த பொண்ணு பாரு? எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போலதுக்கு. உங்க அவசரத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள எவ்வளவு ஆழங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது.
வயசுல சின்னவனா இருந்தாலும் வயசான எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய வயசான ஆயிட்டாப்பா. பாத்தியா உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் வயசானவன் ஆயிட்டேன். இந்த பாட்டில் இருந்த பாட்டில் எந்த பாட்டில் இந்த பாட்டில் நீ கில்லாடுதான் தாத்தா. பாட்டி இவரை முச்சந்தி கூட்டு போய் இவர் தலையில மூணு சுத்தி சுத்தி இந்த பாட்டில நடு ரோட்ல போட்டு ஓட பத்து நல்லா இருக்கே. எங்க இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு இருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துலயும் பத்து மாலை போடணும்னு ஆசையா இருக்கு. தூக்க மாத்திரை ரெண்டு போட்டு படுத்துக்க நல்லா தூக்கம் வரும். இன்னும் ரெண்டு கொடுங்க டாக்டர். அவ கல்யாணம் ஆகி போனதுல இருந்து எனக்கு சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் ரெண்டு கொடுத்தனா நீ ஒரே அடியா தூங்கிறியா? காதலிக்கிறது தப்பு இல்ல, அத மூடி வைக்கிறது தான் தப்பு. இனிமே எதையுமே மூடி வைக்க மாட்டேங்க. அதுக்கு நீ எல்லாத்தையும் திறந்து போட்டுக்காத, ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல பட்டன் போடியா. வரேன் டாக்டர். காதல் பண்றாங்களா? காதல் இதுக்கு நம்ம காதல் எவ்வளவு பெட்டர்? டாக்டர் டாக்டர் எங்க அக்கா வசதி குடுத்துருச்சு, உடனே வந்து காப்பாத்துங்க டாக்டர். ஏதாவது மருந்து குடுத்தீங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மருந்து குடிச்சனால நான் இங்க வந்திருக்கேன். வைத்தியகாரமா பேச சரியா? மாத்து மருந்து குடிச்சேன்னு கேட்ட. மாத்து மருந்து குடுக்க எங்க ஊர்ல வைத்தியம் இருந்தா நான் இங்க வந்திருப்பனா? இந்த பொட்டி எடுத்துனே பத்தனுக்கு என்னடா? உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். நீ என்ன சந்தோஷமான செய்தி சொல்ல போறன்னு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்ப கேட்க நேரம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கேன், வந்து பேசுறேன். நடுப்பாங்க இருக்கிற பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கு. இந்த குறி கொண்டெல்லாம் கழிச்சிட்டு நல்ல சீசி கேட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். போனா அப்புறம் எனக்குள்ள வைத்தியம் பார்க்கணும். கொஞ்சம் தூரமா இருக்குது. பிரச்சனை கேட்டா? ஒரு பிரச்சனையான கேட்டுங்க.
கல்யாண வயசுல ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு. விஷம் குடிச்சுச்சா? என்ன காரணம்? கல்யாண வயசு பொண்ணுன்னு சொல்றல்ல, அப்புறம் காரணம் கேட்டா எப்படி? பொண்ணுன்னா இப்படிதான், காலகாலத்துல கல்யாணத்தை பிடிக்கலாம் என்ன கதிதான். அந்த புள்ள பொழைச்சிட்டுல பொழைக்க வைக்கலாம். அந்த ஊருக்காரங்க எனக்கு இல்ல விஷம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, நீங்க இங்க காலகாலத்துல எந்த பக்கம்? என் பொண்ணுக்கு 9வது மாசம் ஆத்திர அவசரத்துக்கு உதவி விட்டு அவங்க ஆத்தாள் அனுப்புறான்னு பார்த்தா, ராத்திரி பிடிச்ச மழை இப்பதான் விட்டுச்சு. மொத பஸ்ஸுக்கு அவளை அனுப்பிச்சுட்டு அப்படியே வந்தா நீங்க நின்றுறீங்க. வாங்க டாக்டர், நம்ம வீட்டுல போய் காபி குடிச்சு போலாம். வேணாங்க, ராத்திரி புறப்படுற அவசரத்துல வீடு கூட பூட்டாம போயிட்டேன். இந்த அழகமா பொண்ண பால காய்ச்சி வச்சு சொன்னேன், அது என்ன பண்ணி வச்சிருக்கே தெரியல. என்ன உரம் ஊத்திருக்கா? அது தயிரா இருக்கும், மோராக்கி சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கும் பெருமாள் பையன் கிட்ட பால் கொடுத்து விடுறேன், காபியா போட்டு குடிங்க. ஏங்க காபி அனுப்பிச்சிருங்களேன். நல்ல டாக்டர், நீங்க என் வீட்டுல வந்து காபி குடினாலும் குடிக்க மாட்டேங்கிறீங்க, பாலை கொடுத்து காபி ஆகுதுன்னா அது முடியாது. ஐயோ, என்ன நல்ல டாக்டர்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணாம், போனோமா வந்தோமான்னு இல்லாம. அடாடாடாடாடா, அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏன் புலம்பிட்டு இருக்க? அட, அது இல்லப்பா, பொழுதடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா, ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தங்கிருப்பா. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க. உனக்கு குழு பேரி போச்சு, பால கொண்டு போய் டாக்டர் வீட்டுல விடு. சரிங்க. எதுக்கும் வாய ஊதி பாருங்க, ராத்திரி போட்ட தண்ணியில அவனுக்கு இன்னும் போல இறங்கி இருக்காது. நீ சொன்னது மாதிரி நான் தண்ணி போட்டது உண்மைதான். நடு ராத்திரில மூணு தடவை ஒண்ணுக்கு போயிட்டேன், இப்ப விக்கிற சரக்குல மூணு தடவை ஒண்ணுக்கு போன பிறகு போதும் எங்க நிக்குது? ஆமா, பெருமாள் சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா பெருமாள், ராத்திரி எந்த கடையில சரக்கு சாப்பிட்ட? அறிவு இருக்கா? எந்த கடையில சரக்கு நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கா இப்ப பஞ்சாயத்து கூடி இருக்கு? ஏண்டா பாருங்க, ராத்திரி எல்லாம் ஒரே மலை, டாக்டரும் அழகமாவும் ஒரே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பஞ்சாயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க. ஊர் பஞ்சாயத்தா இருந்தா படாருன்னு முடிவு சொல்லியிருப்பாரு. இதான் வீட்டு பஞ்சாயத்து மாதிரி ஆயிருச்சு. பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுதோ
அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொல்ல வேண்டிய முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இதுல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நீங்களே ஒரு முடிவு காங்க. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா அழகம்மா நேற்று ராத்திரி பூரா டாக்டர் வீட்டுல தங்கியிருந்திருக்கு. காலையில பால் கொண்டு போன பெருமாள் அவங்க எசக்கு பசக்கா இருந்தத பார்த்து பஞ்சாயத்து வந்து சொல்லிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் சொல்ற அத்தனையும் உண்மைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால வர்ற முகூர்த்தத்துல அழகம்மா கழுத்துல டாக்டர் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு சொல்லுது.